அரும்பொருளே ஸ்ரீராமனே அற்புதம்மாவன் மகிமை அரும்பொருளே ஸ்ரீராமனே ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுக்ரஹம் பெறலாம் நாமே ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுக்ரஹம் பெறலாம் நாமே மங்கள ரூபன் மங்களமருள்வான் மனதிலே தியானம் செய் ஸ்ரீ நரஹரி பல சுகங்களை தருவது ராமாயண சுபகாவியம் சுகங்களை தருவது ராமாயண சுபகாவியம் அற்புதமான் மகிமை அருள்பொருளே ஸ்ரீராமனே ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுக்ரஹம் பெறலாம் நாமே ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம ஜெய ராம அற்புத சிருஷ்டிகளை ஆனந்த வழியில் நடத்த நன்மை தீமை பாவம் புண்ணியம் தர்மம் அதர்மம் என்ற வெவ்வேறு தத்துவங்களை ஆணிவேராக வைத்தே இயற்கை செயல்படுகின்றது எப்போது தர்மத்தின் தலை சாய்ந்து அதர்மத்தின் கை ஓங்குகின்றதோ அப்போது தர்மத்தை நிலைநாட்ட அனந்த சயனன் அவனியில் அவதரிக்கின்றார் முன்னொரு காலத்தில் லங்கையை ஆளும் ராவணேஸ்வரனின் அக்கிரமங்களால் பூமாதேவி கலங்கிக் கொண்டிருந்த போது பூ உலகில் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று மகாவிஷ்ணு முடிவெடுத்தார் அப்போது அயோத்தியாவுக்கு மன்னனாக விளங்கி ரகுவம்சத்திற்கு புகழை வழங்கியவர் திசைகள் எட்டும் பாராட்டிய தசரத சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி வெற்றியோடு வருகின்றார் தசரத மாமன்னர் வாழ்க தசரத மாமன்னர் வாழ்க மன்னர் வந்து விட்டாரா யுத்தம் முடித்து வெற்றியோடு அரசர் வருகின்றார் என்று நினைக்கிறேன் ஆ மகாராணி கௌசல்யா அவர்களே இந்த சங்கநாதம் வெற்றியின் கீதம்தான் எனக்கு தெரியும் அயோத்தியாவின் அரசர் தசரதர் வருகின்றார் தசரத மாமன்னர் மகாராணி கைகேயி மகாராணி கைகேயி மகாராணி கைகேயி உங்களுக்கு ஒரு நற்செய்தி மகாராஜா தசரதர் யுத்தத்தை முடித்து விட்டார் வெற்றி என்ற ரதத்தில் வருகிறார் தசரதர் அரசரா அயோத்திக்கு வந்து விட்டாரா உண்மையாகவா உண்மையாகவா சொல்கிறேன் என் மந்திரி என் அன்பான மந்திரி உன்னை எப்படி பாராட்டுவது என் மன மகிழ்ச்சியில் துள்ளுகின்றது ஏன் இருக்கிறாய் சீக்கிரம் சென்று அரசரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை செய் தசரத மாமன்னர் 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 ஆ
தசரதவேந்தன் படை மாதரும் பந்துக்களுடன் மகிழ்ந்தாரே சிந்தை நிறைந்தமே அன்பினா நம் தசரதன் நகைத்தான் சுமந்திரா மகாராஜ பிள்ளைகள் தந்தையே என்று அழைத்த பாசத்தின் பொன்மொழிகளா அந்த வானம் கூட நெகிழ்கிறது அப்படி என்னை யாரும் அழைக்கவில்லை நான் போய் யாரையும் அணைக்கவும் இல்லை என்னிடம் யாரும் வரவும் இல்லை காரணம் எனக்கென்று ஒரு வாரிசு இல்லை மகாராஜா பல போர்களில் வெற்றியோடு திரும்புகிறேன் சுமந்திரா உண்மையில் வாழ்க்கை போரில் தோற்றுக்கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டிருக்கிறேன் தந்தையே தந்தையே வந்துவிட்டீர்களா தந்தையே வந்துவிட்டேன் இதை பாருங்கள் அடுத்த முறை நானும் உங்களோடு யுத்த பூமிக்கு வருவேன் உங்களுக்கு இவ்வளவு காயம் பட்டிருக்கிறதா இனிமேல் நீங்கள் போருக்கு செல்கையில் எப்பொழுதும் நான் உங்களை காப்பேன் காயம் படாதவரை உங்களை பார்த்துக் கொள்கிறேன் சரியா சரி மகனே சுமந்திரா என்னை யாரும் மணிக்கு அழைப்பிச்சு உத்தரவு மகாராஜா தசரத சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி ஓ செல்வம் நிறைந்தும் அயோத்தியரசன் செல்வம் மக்கள் இன்றி மனம் மிக வாழினான் தங்களுக்கு இந்த அயோத்தியின் சுகத்தையும் வளர்ச்சிகளையும் கண்டு சொர்க்கத்தின் கண்களும் ஏங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த அயோத்தியின் அரசர் சோகத்தில் இருந்தால் அழகாகவா இருக்கிறது இப்பொழுது இந்த போரில் வெற்றி பெற்றதில் மகிழ்ச்சி இல்லையா மகாராஜா எமது உண்மையான வெற்றியை இன்னும் நான் அடையவில்லையே இந்த வாழ்க்கையில் அர்த்தமில்லையே மகாராணி சுமித்ரா யுத்த பூமியில் நடந்த ஒரு சம்பவத்தால் எமது வருங்காலத்தை பற்றிய ஒரு கேள்விதான் என் இதயத்தில் நிழலாடுகிறது யுத்தத்தில் அப்படி என்னதான் நடந்தது மகாராஜா இறைவனின் கிருபையால் அந்த போரை வென்றுவிட்டேன் ஆனால் சத்ருவின் பாணம் என் மகுடத்தை தட்டி பறித்த காட்சி இப்பொழுதும் என் இதயத்தை அரித்துக் கொண்டிருக்கிறது என் மகுடத்தை வீழ்த்திய அந்த அம்பு மாறாக என் சிரசை வீழ்த்தியிருந்தால் மரணத்தை நினைத்து நான் வருந்தியதில்லை என் வருத்தமெல்லாம் உங்களை நினைத்துதான் எமது நாட்டை நினைத்து எமது மக்களை நினைத்து இவர்களை எல்லாம் ரட்சிக்கப் போவது யார்
ஒருவன் அரண்மனையில் இருப்பதால் மட்டும் அரசனாகிவிட முடியாது. அறிவுறுத்த மந்திரிகள், படைகள், ஏவல்கள் இது மட்டும் ஒரு அரசனுக்கு அடையாளம் அல்ல. ஒரு நல்ல அரசன் உருவாக அவனுக்கென்று நல்ல மக்கள் தேவை. அந்த மக்களும் அவனை மனமோந்து ஏற்கிறார்கள், தம்மை ஆளும் காவலன் என்று பூஜிக்கிறார்கள், இன்ப துன்பத்தின் தோழனாக பார்க்கின்றார்கள். அப்படி ஏற்றுக்கொண்ட மன்னன் ஒரு கட்டளையிட்டால் போதும், தமது உயிரினும் மேலான பிள்ளைகளை, உடன் பிறப்புகளை, புருஷர்களை பலியிடுதல் நாட்டுக்கு செய்கின்ற தியாகம் என்று நினைக்கிறார்கள். மகாராஜா, உங்கள் மக்கள் உங்களால் மட்டுமல்ல, உங்கள் ரகுவம்சத்தாலும் என்றும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருந்தார்கள் இன்று வரை. காரணம் என்னவென்றால், ரகுவம்சம் மக்களுக்கேற்ற அரசனை தந்தது, அவர்களை வழி நடத்தி செல்ல ஒரு காவலனை தந்தது. மகாராணி கைகேயி, மனு சக்கரவர்த்தியின் வம்ச விருட்சம் என்னோடு அழிய வேண்டியதுதானா? மகாராணி கௌசல்யா, எந்த வம்சத்தை முன்னோர்கள் தவமென்ற தீபம் ஏற்றி இருள் அழித்தனரோ, எதை ராஜா ஹரிச்சந்திரன் சத்திய பாதையில் நடத்தினாரோ, அந்த வம்சம் என்னோடு அழியப் போகின்றதா? தந்தை என்று அழைக்க பிள்ளை இல்லாத தசரத சக்கரவர்த்தி தந்தி இல்லாத வீணையாகிவிட்டேன். எமது முன்னோர்களுக்கு இனிமேல் என்ன பதில் சொல்வேன்? என்னை நம்பி இருக்கும் மக்களுக்கு என்ன பதில் சொல்வேன்? சூரியனுக்கு சமமான ரகுவம்சத்தின் பிரகாசத்தால் வெற்றி எனும் தீபம் அணையாது எரிந்து வந்தது. அந்த தீபம் பூமியில் இன்று இறுதி சுவாசத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறது. தசரதங்களை ஒரே நேரத்தில் செலுத்திய தசரதனால் வம்சம் என்ற தேரை நகர்த்த முடியவில்லை. உங்களுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தி விட்டேன், குற்றம் இழைத்து விட்டேன். ரகு வம்சமே என்னை மன்னித்து விடு. என்னால் இந்த வம்சம் அறிய போகின்றது. இல்லை அரசே, இல்லை. குருதேவா, வணக்கம். குருதேவா. ஆயுஷ்மான் பவ. சகல சம்பத்துகளும் உண்டாகட்டும். யாருக்குதான் துக்கம் இல்லை மகாராஜா? ஒளி வழங்கும் விளக்குக்கு கீழேயும் இருள் இருக்கிறது மகாராஜா. ரகுவம்சத்தின் பெயரும் நிலைத்து நிற்கும். இந்த ரகுவம்சமும் தொடர்ந்து முன்னேறி செல்லும். வாரிசு இல்லையே என்ற மனக்கவலை தீர அற்புதமான உபாயம்தான் புத்திரகாமேஷ்டி யாகம். புத்திரகாமேஷ்டி யாகமா? ஆம் மகாராணி, இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் உங்கள் மனக்கவலையை போக்கிவிடும். உடனே யாகத்தை துவங்கலாம் குருதேவா. எமக்கு உத்தரவு தாருங்கள், முதலில் அந்த யாகத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து விடுகிறேன். அரசே, அந்த யாகத்தை நடத்த விவாண்டரின் புத்திரரான ரிஷ்யசிங்கரை அழைத்து வர வேண்டும். ஆனால் ஒன்று, அவரை சம்மதிக்க வைத்து அழைத்து வருவது அவ்வளவு எளிதானதல்ல. அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி குருதேவா, நான் இந்த ரகுவம்சத்தை காப்பாற்ற எமது உயிரை கூட கொடுக்க தயாராக உள்ளேன். என்னை ஆசீர்வதியுங்கள் குருதேவா. வெற்றியோடு திரும்பி வருக. சக்கரவர்த்தி தன்னிலை மறந்தார், தரணி தனை துறந்தார், பக்தியுடன் துறவியை தேடி தசரதனங்கு சென்றார். Thank you.
தீரத்தில் ஆசிரமம் தன்னை பார்த்ததும் ஆனந்தம் கொண்டானவளே. இந்நேரம் அரசர் வந்திருக்க வேண்டுமே அக்கா. மன்னர் இல்லாத இந்த அரண்மனை எனக்கு சூன்யமாகவே காட்சியளிக்கிறது. கைகே, மன்னரால் உடனே இங்கு வர இயலாது. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? இப்போதுதான் சுமந்திரரிடமிருந்து செய்தி வந்தது. அங்கே முனிவர் தவத்தில் அமர்ந்திருக்கிறாராம். தற்சமயம் அவருடைய தவம் முடிவதாக தெரியவில்லை. தவத்தை முடித்து முனிவர் அரசரை பார்க்கின்ற வரையில் மன்னரின் காத்திருத்தல் என்ற தவமும் நிறைவடையாது. அதுவரை நமது அரசர் அயோத்திக்கு வருவதாக இல்லை. சிம்மாசனத்தில் அமர்ந்த மன்னன் சிம்மன் தரையில் அமர்ந்துட்டானே. மௌனமாய் அங்கே காத்திருந்தானே. சுவாமி வேண்டிய சர்வமும் பெற்றிட சக்கரை இதயம் இறையை நாடின. சுவாமி வேண்டிய சர்வமும் பெற்றிட சச்சர இதயம் இறையை நாடின. தவமும் முடிந்து வரவும் தந்திர ஸ்ரீஹரி என்று ஜோதியாய் வருவான். முனிவரே, வணக்கம். பிரபு, யாம் இந்த தரணியில் அவதரிக்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது முனிவரே. அது எங்களது புண்ணியம் பிரபு. எமது அவதாரத்திற்கு நீங்கள் ஆதாரமாக இருக்க வேண்டும். நான் தன்னை நானின் பிரபு. அடியேன் என்ன செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுங்கள். புத்திர காமேஷ்டி யாகத்தை தாங்கள் நடத்த வேண்டும். யாருக்காக பிரபு? அயோத்தியை ஆண்டு கொண்டிருக்கும் மகாராஜா தசரதருக்காக. கடந்த இரண்டு நாட்களாக உங்கள் ஆசிரமத்தின் வெளியே அமர்ந்திருக்கிறார். நாட்டை காத்துக் கொண்டிருந்தவர் தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். மன்னரை காக்க வைத்து விட்டேனா? அரசே, முனிவரே,
தங்கள் காலடி ஓசை கேட்கவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள் முனிவரே. எமது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டளை இறைவனிடமிருந்து கிடைத்தது. புத்திர காமேஷ்டி யாகத்தை நடத்தி வைக்க அயோத்திக்கு வருகிறேன். நன்றிகள் கோடி, நன்றிகள் கோடி சுவாமி. அமிர்த கலசம் ஏந்தியே குவலையும் காத்திட அவர் தளித்தானே. தசரதனிடம் யாக பிரசாதம் தந்தான். யஜ்ஞ புருஷரை பார்த்ததில் தன்யனானே பகவானே. அரசே, இந்த பாயசமானது ஆயுளை தந்து ஆரோக்கியத்தை தந்து அதோடு சந்ததியினரையும் தரவல்லது. இது அஸ்வினி குமாரர்களின் கைவண்ணத்தால் உருவானது. இதை பெற்றுக்கொண்டு உங்கள் துணைவியர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். பாலகர்களை வேண்டி யஜ்யம் நடத்திய நீங்கள் லோக பாலகர்களையே பாலகர்களாக அடைவீர்கள். சங்கடம் தீர்ந்தது பகவானே. ஆசையுடனே பாசமும் மூங்க பாயசம் கைகளேந்தி சென்றானே. மந்திரை, எங்கே போய்விட்டாய்? மந்திரை, மந்திரை, இனி மகாராஜாவின் எல்லா கவலைகளும் நீங்கிவிடும். அதோடு நமது ரகுவம்சத்திற்கும் ஒரு நல்ல வாரிசு கிடைக்கப் போகின்றான். உனக்கே இந்த சோகம்? இந்த முகத்தில் ஏன் எரிமலை வெடிக்கிறது? எமக்கு உங்கள் மீது கோபம்தான் வருகிறது. நான் என்ன செய்தேன்? நீங்கள் மகாராஜாவிற்கு மிகவும் பிடித்த மகாராணி. இருப்பினும் உங்கள் பேச்சுக்கு மன்னர் செவிமடுத்ததாகவோ மரியாதை கொடுத்ததாகவோ தெரியவில்லை. இவ்வளவு பெரிய புத்திர காமேஷ்டி யாகம் நடந்துள்ளது. யஜ்ய புருஷத்தானே பிரத்யட்சமாகி மன்னரின் துக்கத்தை போக்க பாயசத்தை அளித்திருக்கிறார். மன்னர் அந்த பாயசத்தை உங்கள் மூவருக்கும் பகிர்ந்து கொண்டு விட்டார். ஏன்? அந்த பிரசாதத்தை மன்னர் உங்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் யஜ்யத்தின் முழு பலனும் உங்களை வந்து சேர்ந்திருக்கும். உங்களுக்கு பிறக்கும் பிள்ளைக்கு இந்த அயோத்தியான தகுதி கிடைத்திருக்கும். சுயநலத்தின் சேற்றில் விழுந்து விடாதே மந்திரை. என்ன இது? இதில் எனக்கு என்ன சுயநலம் உள்ளது மகாராணி? எமக்கு வேண்டியதெல்லாம் உங்கள் நன்மை மட்டும்தான். இப்பொழுதே பகவானிடம் நான் கடுமையாக வேண்டிக் கொள்வேன். அந்த பிரசாதத்தை உட்கொண்ட பலன் அந்த இருவருக்கும் கிடைக்காமல் உங்களுக்கு மட்டுமே கிடைத்து நீங்கள் மட்டும் தாழ்மை அடைய வேண்டும். அந்த வாரிசால் உங்களுக்கு அயோத்தியபுரியின் ராஜமாதா பதவி கிடைக்க வேண்டும். நீ புரியாமல் இப்படி பேசுகின்றாய். உனக்கு வேண்டியது என் நலன் தானே? எனது நலனே மகாராணி கௌசல்யா தவிர மகாராணி சுமித்ராவின் நன்மையில் தான் மறைந்துள்ளது. Thank you.
அம்மா, யார் நம்மை அழைத்தது? நான் தான். அந்த நான் யார்? நீங்கள் பெற்ற மகன். மகன் தாயிடம் ஏன் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுகின்றார்? எங்களுக்கு பிறந்த மகன் இவ்வளவு குறும்புக்காரன் என்று இப்போதுதான் எங்களுக்கு தெரிகின்றது. மிகுந்த சந்தோஷத்தில் உள்ளாய். குழந்தை பெறுவதற்கான அறிகுறி உனக்கு தென்பட்டு விட்டதா? ஆமாம். உங்களுக்கு? ஏன் மௌனமாகிவிட்டாய் கைகேயி? நீ எங்களிடம் எதையோ மறைக்கின்றாய். இல்லை அக்கா, சிறு சந்தேகம் அவ்வளவுதான். ஒருவேளை நம் மூவரில் யாரேனும் ஒருவருக்கு மட்டும் குழந்தை பிறந்தால்? அவன் நம் மூவருக்கும் மகனாக இருப்பான். பெற்றால்தான் பிள்ளையா என்ன? நாம் மூவரும் அவனுக்கு தாய் போலத்தானே? அந்த மழலை நம்மை அம்மா என்று அழைக்கும் நேரத்தில் நாம் மூவரும் இணைந்து அவனுக்கு நமது தாய்மை என்ற ஆசி வழங்கலாம். அதுதான் சரி. தாய்மைக்கு, ஒற்றுமைக்கு தரணியில் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க நினைக்கிறேன். நம்மில் வேதமோ பிரிவோ இருக்கக்கூடாது. மாற்றாந்தாய் என்ற வார்த்தையே வரக்கூடாது. அப்போதுதான் நம்மை பார்க்கும் பிள்ளைகளும் மாற்றாந்தாயாக பார்க்க மாட்டார்கள். புத்தி பேதழித்து விட்டது மகாராணி கைகேயிக்கு. மாற்றாந்தாய் பிள்ளையை தனது பிள்ளையாக பாவிப்பாளாம். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்று அவளுக்கு தெரியவில்லை. பூமியின் நிலத்தை விட சுயநலத்தில் தான் அதிக லாபம் கிடைக்கும். சரியான சமயம் வரும்போது மகாராணி கைகேயிக்கு இந்த மந்திரை மந்திரத்தை ஓதத்தான் போகிறேன். என்ன மந்திரை அவர்களே? தனியாக என்ன புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? சீ, போ, போய் வேலையை பார். வணக்கம் மகாராஜா. என்ன ராஜ வைத்தியரே, மகாராணிக்கு உடல்நலக் குறைவா? உடல்நிலை சீராக உள்ளது மகாராஜா. உண்மையில் இது சுபச்செய்திதான். நீங்கள் தந்தையாக போகிறீர்கள். தந்தையாக போகிறேன். கோசலே, சுபச்செய்திதானே? ஆம் மகாராஜா. அனைவரும் சேர்த்து ஏமாற்றி விட்டார்களே. யாரை ஏமாற்றி விட்டார்கள்? உங்களைத்தான் மகாராணி. மகாராஜா உங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார். மந்திரை, அரசரை அவ்வாறு பேசக்கூடாது. என்ன நடந்தது? உங்கள் அதிர்ஷ்டம் உங்களை முற்றிலும் கைவிட்டு விட்டது மகாராணி. இல்லை மந்திரி, எமது அதிர்ஷ்டம் எம்மை ஒரு உயரிய பீடத்தில் ஏற்றி வைத்துள்ளது. மகாராணி கௌசல்யா தாய்மை அடைந்து விட்டாளா? மகாராணி சுமித்ராவும் கர்ப்பவதியாகி விட்டாளா? அந்த உண்மை தெரியாத நீங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் என்று பெருமை பேசிக் கொள்கிறீர்கள். ஆம் மந்திரி, ஆம் மந்திரி. இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன், மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன்.
இந்த சந்தோஷத்திற்கு காரணம் நீங்கள். ஹா மந்திரன், நான் தாய்மை அடைந்து பிள்ளை பெறப் போகிறேன். நான் தாய்மை அடைந்து விட்டு நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். வாரிசை பெற்றெடுக்கப் போகிறேன், மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். நான் தாய்மை அடைந்து விட்டேன், நான் தாய்மை அடைந்து. இன்று நமது மகிழ்ச்சி எல்லா எல்லைகளையும் தாண்டி செல்கின்றது. அதற்கு அணை போடாதே. தந்தை என்ற ஸ்தானத்தை நான் அடைய போகின்றேன். வருங்காலத்தில் எமக்கென்று பிள்ளைகள் பிறக்கப் போகின்றார்கள். அவர்கள் என்னை தந்தை என்று அழைப்பார்கள். மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கின்றேன், மிகுந்த மகிழ்ச்சி. என் மகிழ்ச்சிக்கும் தாய் நீதான். உங்கள் வம்சத்தில் தோன்றிய தசரதன் ஒரு சுபச் செய்தியை பெருமையுடன் கூற வந்துள்ளேன். பரம்பொருளின் கருணை மழையும் உங்கள் ஆசியும் இணைந்ததால் ரகுகுலத்திற்கு புகழ் சேர்க்க ஒருவன் வருகின்றான். ஆசி எளியுங்கள். வெற்றி திருமகள் அவனை என்றும் பற்றிக் கொண்டிருக்க ஆசி எளியுங்கள். அவன் பெயரே புண்ணியமாக வேண்டும். ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். அந்த அவதார புருஷன் சரித்திர நாயகனாவாம்.
மனதினை தவிப்பும் கொண்ட அரசன் காத்திருந்தானே. மகிழ்ச்சி தாயே, முன் ஜென்மத்தில் அதிதியின் ரூபத்தில் வரம் வேண்டி தவம் இருந்தீர்கள். என்னைப் போல ஒரு பிள்ளை வேண்டும் என்றீர்கள். என்னைப் போல இன்னொருவன் எங்கும் இல்லையே. அதனால் நானே தங்களது திருவயிற்றில் கருவாக உருவெடுக்க முடிவெடுத்து விட்டேன். நான் பாக்யவதி பிரபு, பாக்யவதி ஆகிவிட்டேன். அப்படியே இன்னும் ஒரு வேண்டுகோள் கூறுங்கள். எமது பிள்ளையாக தாங்கள் இருவயிற்றில் இருக்கும் போதே மழலை விளையாட்டை துவங்கிவிட வேண்டும். உங்களுக்கு மழை போல் என் தாய்மையை பொழிந்து கொண்டிருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் மகாராஜா. மகாராணி கௌசல்யா அழகான பாலகனை பெற்றிருக்கிறார். நன்றி மகாராஜா. மகாராஜா, மகாராஜா, மகாராணி சுமித்ரா இரண்டு பாலகர்களுக்கு தாயாகி இருக்கிறார். மகாராஜா, மகாராஜா, வாழ்த்துக்கள் மகாராஜா, வாழ்த்துக்கள் மகாராஜா. உங்களது எல்லா கவலைகளும் நீங்கிவிட்டது. அயோத்தியால உங்களுக்கு வாரிசு பிறந்து விட்டார் மகாராஜா. மகாராணி கைகையில் மிகவும் அழகான ஒரு ஆண் பிள்ளையை பெற்றுவிட்டாள். மன்னருக்கு வெற்றி உண்டாகட்டும், மன்னருக்கு வெற்றி உண்டாகட்டும், மன்னர் வாழ்க. சாரமாய் நானிலத்தில் வந்தார் உலகம் பார்க்க.
ஆதார பகவனுக்கு இந்த யுகத்திலே பெயர் தரப்போகின்றாரே அகிலம் மகிழ வந்த மகப்பிரபுவே சகலமும் பதம் சமர்ப்பணமே பிரபஞ்சத்தின் பரமாத்மாவை மனதில் தியானித்துக் கொண்டு நாம் இந்த பாலகர்களின் பெயர் சூட்டு விழாவை மகிழ்ச்சியுடன் துவங்கலாம். அரசே, மூவுலகம் வணங்கப் போகும் உங்களுடைய ஜேஷ்ட குமாரனாகிய கோசலையின் மைந்தனுக்கு முதலில் பெயர் சூட்டுவோம். சித்திரை மாதம் சுக்கலபட்சத்தின் 9ஆம் நாள் கோசலை மைந்தன் ஜனனம் எடுத்திருக்கின்றான். உங்களின் இந்த ஜேஷ்ட புத்திரன் சகல சௌபாக்கியத்தையும் வழங்குவான். அடக்கத்தின் சொரூபமாக அனைவர் மனதிலும் இடம் பிடிப்பான். அனைவருக்கும் ஆனந்தம் தருவான். கோசலை நந்தன் அழகிற்கெல்லாம் தலைவன். அதனால் இன்று முதல் அவனை ராமா என்று அழைக்கலாம். ராமன் என்பதன் பொருளே அழகன் என்பதாகும். ராம் 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 நமது ராமன். ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம்.